வலிமை அப்டேட். ஹாய் ஹாய், வலிமை அப்டேட் வந்து இப்போ யுவன் வந்து ரெண்டாவது சாங் ரெடி பண்ணிட்டாப்புல சீக்கிரமாக வருது, என்ன பண்ணுங்க. மாநாட்டிலயும் ரெண்டாவது சாங் வருது. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய மாநாடு படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சாங் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆகஸ்ட் எண்டில் பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக இருக்கு. தற்போது நம்ம சிம்பு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வெந்து தணிந்தது காடு படத்துக்கான ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்தை கௌதம் மேனன் இயக்குறாரு. சிம்பு மற்றும் கௌதம் மேனன் மூன்றாவது முறையா கை கோர்த்திருக்காங்க. அச்சம் என்பது மடமேடா, விண்ணை தாண்டு வருவாயா ஆகிய படங்களை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல வெந்து தணிந்தது காடு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதே போல சிம்பு அவர்கள் மாநாடு படத்துக்கே தன்னுடைய உடல் எடையை வெகுவாவே குறைச்சிருந்தாரு. அதே போல மாநாடு படத்துல இருந்ததை விட வெந்து தணிந்தது காடு படத்துக்கு சிம்பு அவர்கள் தன்னுடைய உடல் எடைய 15 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காரு அப்படின்ற நியூஸ் ஆல்ரெடி நம்ம பாத்திருந்தோம். சோ அது நியூஸா மட்டும்தான் இருந்துச்சு, அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாகல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதை உறுதிப்படுத்துற வகையில சிம்பு அவர்கள் அபிஷியலா ஒரு போட்டோ பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த ஒரு போட்டோல சிம்பு ஐபோன்ல செல்பி எடுக்கிறது போலவும் சட்டை எதுவுமே இல்லாம வெறும் கைலி மட்டும் கட்டிருக்கிறது போல சிம்புவை பார்க்கும் போது மாநாடு படத்துல இருந்ததை விட ரொம்பவே மெலிஞ்சு தன்னுடைய உடல் எடைய வெகுவாவே குறைச்சிருக்காரு. சிம்பு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றத இந்த ஒரு போட்டோவை பார்க்கும் போதே கண்டிப்பா தெரியுது. சோ கடந்த காலங்களை பார்க்கும் போது சிம்பு சரியா படம் நடிக்கல அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்ப நான் வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றது போல இந்த ஒரு போட்டோ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்பு அவருடைய ரசிகர்கள் இந்த ஒரு போட்டோவை பார்த்தாங்க அப்படின்னா கண்ணீர் விட்டுருவாங்க, ரொம்பவே எமோஷனல் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வெந்து தணிந்தது காடு படத்துக்கான ஷூட்டிங் திருச்செந்தூர்ல நடந்துட்டு இருந்துச்சு. சோ திருச்செந்தூர்ல நடந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் பாத்தீங்க அப்படின்னா தற்போது இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. சோ கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் ரொம்பவே சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாநாட்டிலேயே ரெண்டாவது சாங் வருது.